நிலத்தடி நீரோட்டம் காணும் உலக தமிழ் விவசாய நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம் இந்த வீடியோவில் பார்க்க போகிற விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, போர் பாயிண்ட் ஒன்று வச்சுருக்கிறோம், அது எங்கே வச்சுருக்கிறோம், யாருக்கு வச்சுருக்கிறோம் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு நாமும் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நமது உங்கள் தோட்டம் உங்கள் தண்ணி சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் மறக்காமல் கீழே இருக்கிற ரெட் கலர் பட்டனை அழுத்தி ப்ரெஸ் பண்ணிங்க. அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய புதிய வீடியோக்கள் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துடும். வாங்க வீடியோவுக்குள்ளே போகலாம். சார், உங்கள் பேர் சொல்லுங்கள். எனக்கு ஞாபகம் இல்லை. பாண்டி. இவர் பேர் தான் வந்து பாண்டி. இதை வந்து பார்த்தீங்கன்னா கிழக்கு பகுதி. நாம் வந்து இந்த வயலில் தான் வந்தோம். அதாவது வந்து பார்த்தீங்கன்னா இது இடுக்கி மாவட்டம் அன்னியார் தூழு பாம்பாடும் பாறை வட்டம். இது இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா இவருக்கு தான் வந்து பாயிண்ட்டுக்காக வந்திருந்தோம். இப்போது பாயிண்டெல்லாம் வச்சு விட்டுட்டேன். இங்கே சார்ஜர் இல்லைன்றதுனால உள்ளே சார்ஜர் போட்டிருந்தேன், அதனால் கேமரா பண்ண முடியாமல் போயிடுச்சு. இவருடைய நிலம் பார்த்திங்கன்னா இந்த ஃபார்ட்டில் இப்படி இருக்குது. இங்கே பார்த்திங்கன்னா இந்த பயிருங்கள்லாம் வந்து தெரியும். அதாவது ஏலக்காய் வந்து பயிரிடுற இடங்க இதுங்க. இங்கே தான் வந்து தண்ணிக்காக கூட்டு இருக்காரு போர்வெல் அமைக்கிறதுக்கு. சரி, இப்போ இதுக்குள்ளே போயிட்டு பார்த்திங்கன்னா நாம் பாயிண்ட் எங்கே இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நான் ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு வச்சது இது வந்து பார்த்தீங்கன்னா இதோட இவருடைய நிலம் இந்த பாட்டோடு முடியுது. இப்படி இது கிழக்கு பகுதி. இங்கே ஈசானத்தில் தான் வந்து வச்சுருக்குறோம். இந்த இடத்துல முதல் பாயிண்ட்டு. ரெண்டாவது பாயிண்ட் வந்து பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல இருக்குது, அங்கே போயிட்டு பார்ப்போம். இங்கே பார்த்தீங்கன்னா இவருடைய ஷெட்டு இருக்குது. அந்த ஷெட்டுக்கு முன்புறத்தில் ரெண்டு பாயிண்ட் இருக்குது, அதை அங்கே போயிட்டு பார்ப்போம். வந்த வழியே போயிட்டு அப்படியே அப்படியே வருவோம். இப்போது நாம் மேற்கு போயிட்டு அதுக்குள்ளே போவோம். இது கொஞ்சம் மேடான பகுதி, மலைப்பகுதி தான், தாழ்வான பகுதி. இது வந்து பார்த்தீங்கன்னா நாலாவதாக வச்சு பாயிண்ட்டு. இங்கே இருக்கு மூணாவதாக வச்சு பாயிண்ட்டு. இது வந்து மூணாவதாக வச்சு பாயிண்ட்டு. ஏற்கனவே பழைய பாயிண்ட் இந்த இடத்துல வந்து மோட்டார்ஸ் எடுக்க முடியாத அளவுக்கு ஆயிடுச்சு. அதனால தான் இப்போது போர்வெல் வேணும்னு சொல்லிட்டு கேட்டிருக்கிறாரு. இதுக்கு கீழே இங்கே தான் நம்ம ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு பார்த்துட்டு இப்படி தான் வந்தோம். சார் உரமாக இருங்க.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏதாவது சந்தேகம்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. நன்றி நண்பர்களே.